Hi friends, welcome back to Kripa's Vlog. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு அன்பாக்சிங் வீடியோ. நீங்கள் நான் இன்ஸ்டாவில் ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்கன்னா கொஞ்ச நாளாகவே நான் சில ப்ராடக்ட்ஸ்லாம் வந்துட்டு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் என்னோட அப்கமிங் ட்ரிப்காக. அந்த விதத்தில் இன்றைக்கி ஒரு ப்ராடக்ட்டு நான் வந்து அன்பாக்சிங் பண்ண போகிறேன், அதை தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் வந்துட்டு ஒரு அன்பாக்சிங் வருது. ஒரு சில ப்ராடக்ட்ஸ் நான் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணியிருக்கேன், பட் ஆனால் அன்பாக்சிங் நான் காட்டினதே கிடையாது. யூஸ் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் அதோட ரிவ்யூ தான் நான் சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட் டைம் வந்துட்டு ஒரு அன்பாக்சிங் பார்க்க போகிறீங்க. அது என்ன ப்ராடக்ட் அப்படின்றது வந்து என்ன நீங்கள் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இன்கேஸ் நீங்கள் இது வரைக்கும் ஃபாலோ பண்ணலன்னா என்னோடய ஐடி நான் கீழே கொடுக்குறேன், மறக்காமல் இன்ஸ்டாவில் போய்ட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ அந்த ப்ராடக்ட் என்னன்றதை நம்ம பார்க்கலாம். ஓகே, இதுதான் அந்த ப்ராடக்ட். பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் வந்து செம்ம பல்கியாக இருக்குது. உள்ளே என்ன இருக்குன்றது வந்துட்டு இதோட ஷேப்பை வச்சே நீங்கள் வந்துட்டு கெஸ் பண்ணியிருப்பீங்க. இந்த ஃபோட்டோவை நான் இன்ஸ்டாவில் போட்டிருந்தேன், நிறைய பேர் ரைட்டாகவே கெஸ் பண்ணியிருந்தீங்க. பட் நிறைய பேர் வந்து ஒரு ப்ராடக்ட் கெஸ் பண்ணியிருக்கீங்க, பட் இது வந்து ஒன்று கிடையாது, ரெண்டு ப்ராடக்ட். மேபி நான் தம்ப்நெயிலே வந்துட்டு என்ன ப்ராடக்ட்னு சொல்லிட்டு இருப்பேன், பெரிய சஸ்பென்ஸ்லாம் எதுவும் கிடையாது. நம்ம டைரெக்டாக வந்துட்டு அன்பாக்சிங்க்கு போகலாம். பேக்கிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. ஓப்பன் பண்ணவே எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியல. ஆக்சுவலி வந்து இது வந்து ரெண்டு ப்ராடக்ட், ரொம்ப பெரிய சஸ்பென்ஸ்லாம் வேணாமே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பேர், இது வந்து பார்த்தீங்கன்னா நக்கிள் கார்டு. ஸோ இது வந்து ஏசர்பிஸோட நக்கிள் கார்டு. நான் வெளியே வந்தோடனே சொல்கிறேன், ஃபஸ்ட் இதை வந்து பிரிச்சிடலாம். பேக்கிங்லாம் வந்து வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. உள்ளே இருந்த அந்த ஒரு பிளாஸ்டிக் வைப்பாங்க இல்லையா, பபுள், ஸோ அந்த பபுள் ஷீட்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஸோ அது டேமேஜ் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் எங்கேருந்து வந்ததுன்னு கெஸ் பண்ணிகிட்ருப்பீங்க. எஸ், ஆர்ட் ஆஃப் மோட்டார் சைக்கிள்லேருந்து தான் வாங்கியிருக்கேன், பெங்களூர்லேருந்து. உள்ளே வந்துட்டு ஒரு தேங்க்யூ கார்டு ஒன்று அமைச்சிருக்காங்க. தேங்க்ஸ், வி ஹோப் யூ என்ஜாய் யுவர் பர்ச்சேஸ். ஆல் ஆஃப் அவர் ப்ராடக்ட்ஸ் ஆர் மேட் ஆஃப் த ஹை குவாலிட்டி. வி ஆர் லவ் டு ஹியர் யுவர் தாட்ஸ் ஆர் சி பிக்சர்ஸ். ரைட் சேஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேங்க்ஸ் கார்டு ஒன்று அமைச்சிருக்காங்க, நல்லாயிருக்கு. அண்டு ஆர்ட் ஆஃப் மோட்டார் சைக்கிளோட ஸ்டிக்கர்ஸ் இங்கே இருக்குது. ஸோ ரெண்டு ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க ஆர்ட் ஆஃப் மோட்டார் சைக்கிள்ஸ். ஸோ இதை வச்சிடலாம். உள்ளே இருக்கிற ப்ராடக்ட் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பா, சரியான ரேப்பிங் உள்ள, டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது ப்ராடக்ட். அவ்வளோதான் ப்ராடக்ட். உள்ளே வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்தது. ஸோ இவ்வளோ தான் கேஸ் நம்ம ப்ராடக்ட். ஸோ ஆர்ட் ஆஃப் மோட்டார் சைக்கிளோட ஹேண்டில் பார், இதெல்லாம் பார்க்கும்போது வேறு லெவலில் இருந்தது. ஒரு 2 மினிட்ஸ் டைம் கொடுங்க, இந்த இடத்த அப்படியே க்ளீன் பண்ணிட்டு நான் வந்துடுறேன். ஓகே, ஸோ இப்போ கொஞ்சம் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. நான் ஆல்ரெடி வச்சிருக்க ஹேண்டில் பாரே பார்த்தீங்கன்னா RD350 பேட்டர்னில் இருக்க ஹேண்டில் பார் தான். ஸோ அதை நான் லாங் ரைடுக்காகவே பண்ணியிருந்தேன். பட் அதில் வந்துட்டு ஒரு ரெண்டு விஷயம் இருந்தது, அந்த ரெண்டு விஷயத்துக்காக தான் அதை நான் சேஞ்ச் பண்ணணும்னு பார்த்தேன். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அது வந்துட்டு ரஸ்ட் ஆகுது, அண்ட் ஃபினிஷிங் வந்து அவ்வளோ சரியில்லாமல் இருந்தது. ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா அது வந்து ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருந்தது. ஸோ அதோட சேஃப்டி வந்துட்டு அதனால் எனக்கு கொஞ்சம் ஒரு இதுவாகவே இருந்தது. ஏன்னா நம்ம இன்கேஸ் ஒரு கிராஷோ இல்லை ஃபாலோ இருக்கும் போது அந்த ஹேண்டில் பார் வந்துட்டு எந்தளவு இம்பாக்ட் தாங்கும் அப்படின்றது ஒரு டவுட்டாகவே இருந்தது. சரி, அந்த ஒரு விஷயத்துக்காக தான் நான் இந்த ஹேண்டில் பார் வந்துட்டு இப்போ அப்டேட் பண்ணியிருக்கேன். செம வெயிட்டாகவே இருக்குது, அண்டு இதெல்லாம் வந்து நல்ல திக்கான ஒரு ராடு இது. ஸோ நான் பார்க்கும்போது ரொம்ப பெருசாக இருந்தது வீடியோஸில் பார்க்கும்போது, பட் இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாமே பண்ணதுக்கப்புறம். ஸோ இதான் அந்த ஹேண்டில் பார் கேஸ். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஏசர் பீஸோட யூனிவர்சல் நக்கிள் கார்டு, இதை வந்து இப்போ அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். வேறு லெவலில் பேக் பண்ணியிருக்காங்க சீரியஸ்லி. ஸோ கேஸ், இதுதான் வந்து அந்த நக்கிள் கார்டு. ஸோ இது வந்து நான் ரொம்ப நாளாகவே யோசிச்சுக்கிட்டே இருந்தேன், பட் ஆனால் ஒரு சில விஷயங்கள்னால இது இது வேணாம் அப்படின்னு தான் எனக்கு தோணிகிட்டு இருந்தது. என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வச்சுருக்கிறது வந்துட்டு ஒரு கிளாசிக்கான ஒரு பைக்கு, ஸ்டாண்டர்ட் 500 சிசி. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா லுக் வந்து ரொம்ப கிளாசிக்காக இருக்கும். ஸோ அதோடய ஒரிஜினாலிட்டி தான் வந்துட்டு அதுக்கான ப்ளஸ்ஸு. பட் ஆனால் நம்ம அதை யூஸ் பண்ணுற பர்பஸ் வந்து பார்த்திங்கன்னா லாங் ரைடுக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம லாங் ரைடுக்கு யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதில் வந்து ஒரு சின்ன ஒரு விஷயந்தான் இருக்குது. ஏன்னா வந்துட்டு சேஃப்டி நம்ம வந்து கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். இதை வந்து நான் வந்துட்டு ஸ்டைலுக்காகலாம் நான் வாங்கலை, இது ஒரு ப்ரொடெக்ஷனுக்காக தான் நான் வாங்கியிருக்கேன். ஸோ ஒரு ஒரு ரைட் போகும்போது எனக்கு வந்து தோணிக்கிட்டே இருக்குது ரீசெண்ட் டைம்ஸில். ஏன்னா நீங்கள் வந்துட்டு நாட் நெசசரிலி ஒரு ஃபாலோ இல்லை கிராஷோ தேவையில்லை. நம்ம நிறைய லக்கேஜ் வச்சுருப்போம். ஸோ நம்ம வண்டியை பார்க் பண்ணும்போது அது மிஸ் ஆகி கீழே விழும்போது கூட
கிளச் லிவரோ இல்லை பிரேக் லிவரோ உடையிறதுக்கான சான்சஸ் வந்து நிறையவே இருக்குது. ஸோ நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்கள், நீங்கள் ஒரு லாங் ஹைவேல போயிட்டுருக்கீங்க, நெக்ஸ்ட் டவுன் வந்துட்டு ஒரு 50-60 கிலோமீட்டர்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த இடத்துல உங்களோட லிவர் உடஞ்சிருச்சின்னு வச்சுக்கோங்க, வேறு ஏதாவது ஒரு ஃபால்ட்னா கூட நம்ம எதாவது செக் பண்ணி பார்க்கலாமா, லிவர் உடஞ்சிட்டா உங்களால் வண்டி அங்கேருந்து மூவ் பண்ணவே முடியாது. ஸோ அந்த ஆங்கிளில் வந்து நான் யோசிச்சிட்டே இருந்தேன், ஸோ அதுக்கு ஒரு ப்ரொடக்ஷன் கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அட் த சேம் டைம் நம்ம வண்டிக்கு வந்துட்டு செட் ஆகிற மாதிரியான ஒரு ப்ரொடக்ஷன் இருக்கணும் அப்படி நான் பார்க்கும்போது, ஒரு சில ராயல் என்ஃபீல்ட்ஸில் இந்த மாடல் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை பார்த்துட்டு தான் நான் வந்துட்டு இதை வாங்கினேன். அண்ட் ஏசர் பீஸ் வந்துட்டு உங்கள் எல்லாருக்குமே தெரியும், வெல் நோன் ஃபார் நக்கில் கார்ட்ஸ். ஸோ கைஸ், ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் நான் சொல்லிடுறேன், நான் எதிர்பார்த்ததை விட பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு மெட்டல் ஒன்று கொடுத்துருக்காங்களே, அது நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது. இது வந்து த்ரூ அவுட் இந்த பிளாஸ்டிக் ஃபுல்லாக போகுது. ஸோ இதுதான் வந்து உங்களோட ப்ரொடெக்ஷனாகவே இருக்கும். நான் வந்து பார்த்தேன்னா ஒரு சம் எக்ஸ்டன் கொஞ்சம் பிளாஸ்டிக்கும் இருக்கும், பாதி கவர் ஆகும்னு பார்த்தேன். பட் ஃபுல்லாகவே வந்துட்டு செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது, எனக்கு பயங்கர சாட்டிஸ்ஃபேக்ஷனோடு இருக்குது. ஸோ நான் ரெண்டு சைடுமே ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதுதான், ஐ திங்க் இது வந்து ரைட்டில் வரும் அண்ட் இது வந்து லெஃப்டில் வரும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் அந்த நக்கில் கார்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடு மட்டும் நீங்கள் வந்துட்டு உங்களோட ஹேண்டில் பாரோட இந்த எண்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவீங்க, அதர் ரெண்டு வந்துட்டு உங்களோட பாரில் வந்து ஃபிக்ஸ் ஆகும். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு சேஃப்டியாகவே இருக்கும். இந்த ரெண்டு ப்ராடக்ட் தான் நான் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ இந்த நக்கில் இதுக்கான கிளாம்ப்ஸ் அண்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. அண்டு இதுக்கான வாஷர் அண்ட் கிளாம்ப் எல்லாமே செம வெயிட்டாகவே இருக்குது. ஸோ எதுவுமே நான் ரொம்ப நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட வந்துட்டு நல்ல வெயிட்டான ஒரு குவாலிட்டியாக தான் இருக்குது. ஸோ ஐ திங்க் ஒரு கரெக்டான இன்வெஸ்ட்மெண்ட் தான் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன், ஆஃப்டர் லாட் ஆஃப் ரிசர்ச். ஸோ இந்த ஹேண்டில் பார் அண்டு இது, ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம பர்ச்சேஸ் பண்ணுது. இப்போ நான் போக போகிற ட்ரிப் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 3500 கிட்ட வரும். ஸோ அதனால் நான் வந்துட்டு கம்ப்ளீட்டாக வந்துட்டு வண்டியை வந்து சர்வீஸ் பண்ணி ரெடி பண்ண போகிறேன், கூடவே இந்த ரெண்டு ப்ராடக்ட்ஸுமே இன்ஸ்டால் பண்ண சொல்ல போகிறேன். வீடியோவை கண்டினியூஸாக பாருங்கள். நான் வந்துட்டு மெக்கானிக் ஷெட் போகிற வகையில் உங்களோட கோப்ரோ வியூவில் பேசுகிறேன்.